கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை பூசித்து மதுரமானதை கொடுத்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் பேசுகிறது. அது அவருடைய மனச்சாட்சியிலே உணர்த்துகிறது. இதனால் ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டு அழுகிறார்கள். நியாயப்பிரமாணம் மனுஷருடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறது. தங்கள் பாவங்களின் நிமித்தமாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துயரங்களையும் ஆபத்துக்களையும் நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையோடு அழுகிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் போது நெகேமியா யூதா தேசத்தின் தேசாதிபதியாக இருக்கிறார். எஸ்ராவிற்கு இப்போது 90 வயதாயிற்று. 70 வருஷத்திற்கு முன்பாக எஸ்ரா தன்னோடு சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களை எருசலேமிற்கு அழைத்து வந்தார். பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து திரும்பி போனபோது அவருக்கு சுமார் 21 வயதாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய இருதயம் கடினமாயிராமல் மென்மையாய் இருக்கிறது. நியாயப்பிரமாண வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதை கேட்டபோது யோசியா மனங்கசந்து அழுதான். அவனுடைய இருதயமும் மென்மையாய் இருந்தது. அவன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்தான். தங்களுடைய பாவங்களினால் தாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்ததை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறார்கள். அழுகிற ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சமாதானத்தின் வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய நியாயப்பிரமான வார்த்தைகளை கேட்டு அழுகிறார்கள். அழுகிற அவர்களுக்கு கர்த்தருடைய சமாதானமான வார்த்தைகள் அவர்களுடைய காயங்களை கட்டும் ஔஷதமாக இருக்கிறது. திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களுக்கும் ஆறுதலான வார்த்தைகளையும் சமாதான வார்த்தைகளையும் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பண்டிகை நாளிலே அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். 7 முதல் தேதி என்பது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எக்காலங்களின் பண்டிகை நாள். இந்த நாளிலே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எக்காலங்களை ஊத வேண்டும். கர்த்தரை மிகுந்த ஆனந்தத்தோடு துதிக்க வேண்டும். அவர்களிடத்தில் தங்களுடைய பாவத்திற்கான துக்கம் காணப்பட்டாலும் அவர்களுடைய துக்கம் அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய மனதிலே பாவத்திற்கு ஏதுவான துக்கம் காணப்பட்டாலும் அந்த துக்கம் நம்மை கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வழிநடத்த வேண்டும். எஸ்ராவும் நெகேமியாவும் லேவியரும் ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நியாயப்பிரமான வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் அழுவதை எஸ்ரா பார்க்கிறார். எஸ்ராவின் இருதயத்தில் ஜனங்களுடைய அழுகையை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கிறது என்பதற்கு அவர்களுடைய அழுகை அடையாளம். ஆனால் நெகேமியாவோ இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அழுவதை விரும்பவில்லை. இது அழக்கூடிய நாளோ அல்லது துக்கப்படுகிற நாளோ அல்ல. இந்த நாளில் அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று நெகேமியா விரும்புகிறார். இது பரிசுத்தமான நாள். இந்த நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தரை சந்தோஷத்தோடு துதிக்க வேண்டும். இந்த நாள் அவர்களை துக்கப்படுத்துகிற நாளோ அல்லது வேதனைப்படுத்துகிற நாளோ அல்ல. எஸ்ராவும் நெகேமியாவும் லேவியரும் அழுகிற ஜனங்களை பார்த்து, நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றும், லேவியர் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அளவிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றும் சொல்லுகிறார்கள். நெகேமியாவோ ஜனங்களை நோக்கி, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம்,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கப்படாமல் அழாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். தங்கள் சந்தோஷத்தை அவர்கள் சாட்சியாய் வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் துக்கத்தின் வஸ்திரத்தை களைந்து போட்டு துதியின் வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சந்தோஷத்திற்கு அடையாளமாக கொழுமையானதை புசிக்க வேண்டும் என்றும் மதுரமானதை குடிக்க வேண்டும் என்றும் நெகேமியா சொல்லுகிறார். அவர்கள் புசித்து குளித்து திருப்தியாய் இருந்தாலும் தரித்திரரையும் நினைவுகூர வேண்டும் என்று நெகேமியா அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் என்று நெகேமியா அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். புசித்து குடிக்கிறவர்களிடத்தில் கொழுமையான பதார்த்தங்கள் ஏராளமாக இருக்கிறது. தரித்திரரோ ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். புசித்து குளிக்கிறவர்கள் ஒன்றுமில்லாத தரித்திரருக்கு பங்குகளை அனுப்பி உதவி செய்யும் போது அவர்களும் இவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பண்டிகையை ஆசரிக்கும் போது பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஆசரிக்க வேண்டும். இதை உணர்த்தும் வண்ணமாக நெகேமியா அவர்களிடத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்கிறார். பரிசுத்தமான சந்தோஷம் நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு உதவியாயிருக்கும். லேவியரும் அழுகிற ஜனங்களையெல்லாம் அமர்த்துகிறார்கள். அவர்களுடைய அழுகை நிறுத்தப்படுகிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போகிறார்கள். இப்பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். கர்த்தருடைய வார்த்தை உணர்த்துவதனால் தங்களுடைய இருதயங்களில் பயந்து நடுங்குகிறவர்கள் அந்த வார்த்தையினால் வரும் ஆறுதல் மூலமாக ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சந்தோஷத்திற்கு கொழுமையானதை புசிப்பதோ அல்லது மதுரமானதை குடிப்பதோ காரணம் அல்ல. ஏராளமான இஸ்ரவேல் ஜனத்தார் அங்கே ஒருமனப்பட்டு கூடி வந்திருப்பதினால் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. அவர்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் மிகவும் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். பிரச்சனையின் இருள் அறியாமையின் இருள் மூலமாகவே வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அறியாமை என்னும் இருள் நம்மை ஆளுகை செய்யும். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வாசிக்கப்பட்ட போது அவர்கள் முதலாவதாக அழுதார்கள். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்ட போதோ அவர்கள் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்களுக்கும் தங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைத்து இஸ்ரவேல் ஜனத்தார் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். இஸ்ரவேலிலே கர்த்தர் மூலமாக நம்பிக்கை உண்டு.